இந்த வெயில் சீசனுக்கு என் மாடி தோட்டத்தில் 5 வகையான தக்காளி போட்டிருக்கேன். மாடித்தோட்ட பிஞ்சு வெள்ளரிக்கா பாருங்க, அத்திப்பழம் எவ்வளோ காய்ச்சி இருக்கு பாருங்க. நெல்லிக்காய் மரம் மாடியிலேயே வளர்க்கலாங்க, ரொம்ப ஈஸி. நம்ம வீட்டு தோட்டத்தை ஆர்கானிக் உரம் ரொம்ப ஈஸி. நம்ம கிச்சன் வேஸ்ட்டை வச்சே வந்து இது மாதிரியான ஆர்கானிக் உரத்தை வந்து ஈஸியாகவே வந்து நம்ம செய்யலாம். என்னது மாடி தோட்டத்தில் திராட்சை காய்க்குது? ஆமாங்க, ரொம்ப ஈஸி. எல்லா வகையான பழமரமும் வந்து நம்ம மாடித்தோட்டத்தில் வளர்க்கலாம். இங்கே பாருங்கள், என் மாடித்தோட்டத்தில் இருக்க சப்போட்டா மரங்க, இது செடினே சொல்ல முடியாது, மரம் தான், ஆயிரக்கணக்கான சப்போட்டா வச்சுருக்கு. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன் அண்ட் பிலாக். இங்கே பாருங்கள், சம்மர் சீசனும் ஆரம்பிச்சிருச்சுங்க. சூப்பராக நம்ம மாடித்தோட்டத்தை ரெடி பண்ணலாம். இந்த வாட்டி என் மாடித்தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா 5 வகையான தக்காளிகளை வந்து நான் நாற்று போட்டு இந்த வாட்டி வந்து தனித்தனியாக க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். தக்காளி செடியும் வந்து சூப்பராக வந்து வந்துட்டுருக்கு. அதே டைம் வந்து நிறைய பூக்களும் வச்சுருக்கு. இந்த டைமில் வந்து நம்ம கரெக்டான உரத்தை வந்து நம்ம செடிகளுக்கு கொடுக்கணும். முடிஞ்சளவு நம்ம மாடித்தோட்டத்தை பொறுத்தவரையும் ஆர்கானிக் உரத்தை வந்து கொடுத்து பழகணும். இது வந்து பார்த்திங்கன்னா பலாச்செடிங்க, இதுவும் நான் வந்து ஒரு சின்ன வேஸ்ட் கண்டெய்னரில் தான் வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், பிஞ்சு வெள்ளரிக்காய் செடி நிறைய பூக்கள் வச்சு பயங்கரமாக அசத்துதுங்க. நான் ஆல்ரெடி நான் நம்ம சேனல்லையும் கொடுத்துருக்கேன் பிஞ்சு வெள்ளரிக்காயோட ஃபர்ஸ்ட் அறுவடை. ஸோ அதே செடி தான். ஸோ வாரத்துக்கு வந்து ஒரு 4-5 காய் மேலேயே வந்து கிடைக்குது. இது வந்து மிதிப்பாகலுங்க. ஸோ ரொம்ப சுவையாக இருக்கும் அண்ட் ரொம்ப நல்லது வேற. இந்த வாட்டி விதைகளையும் வந்து நான் அதுலேருந்து சேகரித்து எடுத்து வைக்கிறேன். இங்கே பாருங்க, என் மாடி தோட்டத்தோட அத்திப்பழம் மரம் தான் சொல்லலாம். எவ்வளோ காய்கள் வச்சிருக்கு பாருங்க. இந்த கோடை வெயிலில் வந்து இது மாதிரியான பல மரங்கள் வந்து சூப்பராக வரும். அதுவும் ரொம்ப ஈஸி நம்ம மாடி தோட்டத்தில் இது மாதிரியான பல செடிகளை வந்து வளர்க்கறது. அண்டு நெல்லிக்காய் பாருங்க, சின்ன நெல்லிக்காய் இந்த வாட்டி தூள் கலப்ப போகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய புது துளிர்கள் எடுத்திருக்கு. அண்ட் வந்து லாஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 சின்ன சின்ன காய்கள் தான் வந்திருந்தது. இந்த வாட்டி வந்து நிறைய காய்கள் வந்து வரும். அண்ட் இவர் நம்ம வீட்டு செல்ல பிராணி பிளாக்கி உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. இது வந்து சிகப்பு தண்டு கீரை நல்லாவே வந்துட்டு இருக்கு பாருங்க. ஒரு ஒரு இலையும் பாருங்க, ரொம்ப பெருசாக இருக்கு. அறுவடைக்கும் வந்து தயாராகிடுச்சு, எடுத்துருவோம் கூடிய சீக்கிரம் அறுவடையும். அண்டு இது வந்து பார்த்தீங்கன்னா தர்பூசணி செடிங்க. ஸோ கொடி பிடிச்சிருக்கு அண்டு சின்ன சின்ன பிஞ்சு வந்திருக்கு. அண்ட் ஃபஸ்ட்டு வர பிஞ்சுகள் எல்லாமே வந்து கொட்டிடும். தேமூர் கரைசில் ரெகுலராக கொடுத்தாவே வந்து பிஞ்சுகள் வந்து நிறைய பிடிக்க ஆரம்பிச்சிடும். இதுவும் வந்து ஆர்கானிக்காக தான் என் மாடித்தோட்டத்தில் வந்து வளர்க்குறேன். ரொம்ப ஈஸி, இது மாதிரியான கோடை கால பல செடிகள் வந்து ஈஸியாகவே வளர்க்கலாம் நம்ம மாடித்தோட்டத்தில். இது வந்து பார்த்தீங்கன்னா சீதாப்பழம் செடி தாங்க. லாஸ்ட் டைம் வந்து பூ வச்சுது, ஒரு காய் கூட வரல, ஏமாத்திருச்சு. இந்த வாட்டி வந்து கண்டிப்பாக வரும்ன்ட்டு நான் எதிர்பார்க்குறேன். அண்ட் இங்கேயும் வந்து கொஞ்சம் பேட்ச் ஆஃப் தக்காளி போட்டு வச்சுருக்கேன். ஸோ இதுவும் வந்து நல்லா வந்துட்டுருக்கு. இது என்னென்னங்க பார்க்குறீங்க? ஆமாங்க, நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் தயார் பண்ண உரம் தான். ஸோ டீத்தூள், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட் காய்கறி கழிவுகள். ஸோ இது எல்லாத்தையும் என்ன பண்ணுவேன்னா ஒரு க்ரோ பேக்கில் போட்டு கூட கொஞ்சம் மண்ணை ஆட் பண்ணி நெல்லலான இடத்துல வச்சுட்டு இது மாதிரி தண்ணி தெளிச்சிட்டே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன். இது மாதிரி மக்கிற குப்பெல்லாம் அதில் போட்டோன்னா 2 மாதத்தில் வந்து இது மாதிரியான உரங்கள் வந்து தயாராகிடும். இதில் வந்து NPK ரேஷியோ வந்து அவ்வளோ ஜாஸ்தி இருக்குங்க. இதெல்லாம் நம்ம செடிகள் கொடுக்கும்போது இது மாதிரி வந்து பசுமையாக வளரும் நம்ம வீட்டு செடிகள் எல்லாமே. வாட்டர் ஆப்பிள் பாருங்கள், இந்த வாட்டி வந்து ஃபர்ஸ்ட் வாட்டி வந்து ஃப்ளவர் வந்து பூத்து பூக்கள் வந்து பூத்து இந்த வாட்டி வந்து நம்மளுக்கு வந்து வாட்டர் ஆப்பிள் செட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஒரு சின்ன குடுவி கூடுங்க நம்ம மாடித்தோட்டத்தில். ஸோ டெய்லி வந்துருவாங்க, கீச் 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 கீச்சுன்ட்டு கத்த ஆரம்பிச்சிருவாங்க. இது மாதிரி நம்ம தோட்டம் பசுமையாக வச்சுருந்தாவே இது மாதிரியான ஜீவன்கள் எல்லாத்தையும் வந்து நம்ம நல்லா பாதுகாக்க முடியும். அதுவும் இந்த கோடை சீசன்லாம் பாவங்க அதுவும் என்ன பண்ணும். இங்கே பாருங்கள், என் மாடித்தோட்டத்தில் இருக்க திராட்சை கொடிங்க இந்த வாட்டி நல்லா கொத்தா வந்திருக்கு பாருங்க. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த வாட்டி என் மாடித்தோட்டத்தை வந்து திராட்சை வந்து காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. முடிஞ்சளவு நம்ம மாடித்தோட்டத்தில் வந்து ஆர்கானிக் முறையில் நம்ம காய்கறிகள் பழங்கள் இதெல்லாம் வளர்க்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். அண்ட் வந்து பட்டாம்பூச்சிகள் தேனீக்கள் இதெல்லாம் தானாக தேடி வருங்க. இது வந்து சப்போட்டா மரம் தான், எவ்வளோ காய்கள் வச்சிருக்கு பாருங்க. என்னால் என்னவே முடியலங்க, என்னலான்னு பார்த்தேன் என்னவே முடியல. அந்தளவு வந்து காய்கள் வச்சிருக்கு. காய்கள் சைஸும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பெருசாயிட்டு வருது. கூடிய சீக்கிரம் இது அறுவடை வரும்போது உங்களுக்கு ஒரு தனி வீடியோவே கொடுக்குறேன். ரொம்ப ஈஸி பல மரங்கள் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் வளர்க்குறது. ஆல்ரெடி நம்ம சேனலில் நம்ம வீட்டு மாடித்தோட்டத்தில் எப்படி பல செடிகள் எல்லாமே வளர்க்கணும்னு வீடியோ கொடுத்துருக்கேன். நீங்கள் நம்ம சேனலோட வீடியோஸை வந்து செக் பண்ணுங்கள். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா
முடிஞ்சளவு நம்ம மாடி தோட்டத்தை பசுமையாக வச்சிருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்குங்க. சாமந்தி எல்லாமே வந்து பூத்து முடிச்சிருச்சுங்க. அண்ட் இது வந்து மல்பரி செடி, அண்ட் வந்து செடிகள் எல்லாத்துக்குமே வந்து உரம் போடுறதுக்காக நம்ம வீட்டு மாடி தோட்டத்தில் ரெடி பண்ண இந்த ஆர்கானிக் உரம் எல்லாமே வந்து வச்சுருக்கேன். இங்கே பாருங்கள், இது வந்து ஒரு வேரியேட்டடான ஒரு செம்பருத்தி செடி. பூக்கள் எல்லாமே எவ்வளோ வைப்ரண்ட்டாக வந்து பூக்குது பாருங்கள். இது வந்து இன்றைக்கி வந்து ஒரு சின்ன மாடி தோட்டம் அப்டேட் தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா கஸ்தூரி வெண்டை. ஸோ விதைகள் எல்லாமே வந்து சேகரித்து எடுத்து வச்சுருக்கேன். கூடிய சீக்கிரம் வந்து எல்லாருக்குமே வந்து இந்த மாதிரியான நாட்டு காய்கறி விதைகளை வந்து ஷேர் பண்ணலான்ட்டு வந்து முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா லாஸ்ட் சீசனில் வந்து நெய் மிளகாய் கொடுத்துருந்தேன், நிறைய பேர் வந்து வாங்கினாங்க, நல்ல ஒரு ஸ்டார்ட் அப்புங்க. ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரியான கஸ்தூரி வெண்டை. அப்போ எப்பப்போல்லாம் என்கிட்ட விதை வருது அதை வந்து சேகரித்து உடனே வந்து உங்கள் எல்லாருக்குமே வந்து நான் ஷேர் பண்ணுறதா நான் முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ கூடிய சீக்கிரம் இதோட அப்டேட் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா லெமன் செடிங்க. மாடி தோட்டத்தில் இந்த கோடை சூட்டை வந்து தணிக்கிறதுக்கு, நம்ம உடம்பை குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு எலுமிச்சங்க அதுவும் ரொம்ப ஈஸி. இது மாதிரி ஈஸியாகவே மாடி தோட்டத்தில் நம்மளால் வளர்க்க முடியும். நிறைய பூக்கள் வச்சுருக்கேன், பிஞ்சுகளும் வந்து நிறைய வச்சிருக்கு. கூடிய சீக்கிரம் வந்து ஒரு ஹார்வெஸ்ட்டோட வீடியோ கொடுக்குறேன். லாஸ்ட் டைம் வீடியோவில் போட்டிருந்தேன் பார்த்தீங்களா, கத்திரிக்காய் செடி ஃபுல்லாக ட்ரிம் பண்ணி விட்டுருந்தேன். இந்த வாட்டி அது வந்து நல்லா வளர்ந்து நிறைய பூக்களும் வைக்க ஆரம்பிச்சிருச்சு, பிஞ்சுகளும் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸ்டே டியூன்ட் வித் அஸ். இது பசுமை வீடு ஆர்கானிக் கார்டன்.